வணக்கம். இன்னைக்கு நம்ம M6 மார்க்கெட்டோடைய டெய்லி அனலைசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து வந்து உங்களுடைய கேள்விகள் கேட்கும் பொழுது தான் இதோடைய டீட்டெயில் ஸ்கெட்ச் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த லாக்டவுன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் வருவோம். உங்களுக்கு எழக்கூடிய எல்லா கேள்விகளையும் நீங்கள் தெரிஞ்சு எழுதி வைங்க, கேளுங்க. அந்த டைமில் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இந்த நேரம் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதை விட அனலைஸ் பண்ணுறதும் நம்ம வந்து அதிகமாக மார்க்கெட்டை வந்து அப்சர்வேஷன் பண்ணுற டைமிங் தானே தவிர்த்து இந்த இதில் ட்ரேட் பண்ணுறதுங்கிறத மேக்ஸிமம் ஒமிட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஹாலிடேவாக இருக்கும், ராமநவமி, அதனால் வந்து நமக்கு வந்து டைமிங் குறைச்ச காரணத்தினால என்எஸ்சி மார்க்கெட் கூட நம்ம மார்க்கெட்டையும் சேர்த்து ஹாலிடேவாக தான் இருக்க போகுது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கிடையாது, அதனால் எதுவும் பொசிஷன்ஸ் வைக்க வேணாம். மினிமம் ஃபோர் ஓ கிளாக்குள்ளே உங்கள் ஆர்டர்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டான அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா, அலுமினியம் இன்றைக்கி எண்ணெயை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒன்று சைட்வேஸ் மூமெண்ட்டில் இருக்கும் அல்லது சின்ன ரைஸ் இருக்கும் மே தவிர்த்து மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் மூமெண்ட் இன்றைக்கி கொடுக்காது. ஸோ கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, ஏன்னா இப்போ வந்து ஒரு பிரேக்கிங் நடந்திருக்கு. பிரேக் நடந்ததுனால கண்டிப்பாக இன்றைக்கி கொஞ்சம் சைட்வேஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் தான் வந்து கீழே வரும். இன்றைக்கி நடக்காது, நாளைக்கு வாய்ப்பு உண்டு, பட் நாளைக்கு நமக்கு மார்க்கெட் கிடையாது. அதனால் நாளானிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே கொஞ்சம் சரிவை சந்திக்கும் அலுமினியம் பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லெட். லெட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நேற்று கான்ட்ராக்ட், பழைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கு, அதனால் சின்ன இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடந்திருக்கு. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கீழே தான் இருக்குது, இன்னும் மேலே ப்ரைஸ் பெருசாக போகலை. ப்ரைஸ் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி கீழே தான் வரும், மேலே போகாது. ஸோ ஃபஸ்ட் டூ கேண்டில்ஸில் பண்ணுறது கட்டிலும் ஒரு டூ கேண்டில்ஸ், இன்னொரு ரெண்டு கேண்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டை மூமெண்ட் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அல்லது இந்த மாதிரி ரொம்ப சைட்வேஸ் வந்து பிரேக் ஆனாலும் உடனடியாக ட்ரேட் போட வேணாம். பிரேக் எந்த பக்கம் நடக்குதுன்னு பார்த்துட்டு கீழே நடந்தால் செல் எடுக்கலாம், மேலே நடந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க். ஸோ ஜிங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸில் தான் இருக்குது. பட் ப்ரைஸ் இங்கே இருந்தாலுமே இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் தான். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸில் மார்க்கெட் இப்போ இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் போகணும்னா 148 மேலே ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும், இல்லைனா மார்க்கெட் கண்டிப்பாக வீழ்ச்சியை தான் சந்திக்கும். இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போகுது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் ஜிங்கை ஷார்ட் பண்ணலாம், செல் பண்ணலாமே தவிர்த்து பை பண்ணோம்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போய் ஹோல்டாகி நின்றுட்டு திருப்பி கீழே ரீடெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். அதனால் வந்து ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் செல் பண்ண ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நிக்கல். நிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்க்கலாம், ப்ரைஸ் வந்து இன்னும் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு பக்கா ட்ரையாங்கிளில் இருக்குது. ட்ரையாங்கிள் தான் நமக்கே தெரியும் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் ஆகாமல் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது வந்து வாய்ப்பு கம்மி. எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் கீழே உடைச்சி கரெக்ஷன் ஆகி மார்க்கெட் கீழே தான் வரும், மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. லாஸ்ட் டூ வீக்ஸாகவே 880 அப்படிங்கிறத நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து இதே ரேஞ்சில் தான் வந்து டச் பண்ணி விழுந்துட்டுருக்கு. பட் பவர் குறைந்தாலும் மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது, மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ வெயிட் பண்ணுவோம், ஏதோ ஒரு சைட் பிரேக் ஆகாமல் இந்த மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் காப்பர். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா காப்பரும் சேம் ப்ராப்ளம் தான். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஹை அண்ட் லோவை மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் உடைச்சி ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மார்க்கெட் தொடர்ச்சியாக வந்து சைட்வேஸில் தான் இருக்குது. டாப் ரெசிஸ்டன்ஸில் ரொம்ப அரைச்சிட்ருக்கு ப்ரைஸ். அதனால் கண்டிப்பாக இந்த முறை மார்க்கெட் கீழே வந்துட்டு சப்போர்ட் கிடைத்தால் மட்டும்தான் மேலே போகும். ஸோ கீழே வந்துட்டு சப்போர்ட் கிடைத்தால் மட்டும்தான் மேலே, இல்லைனா மார்க்கெட் மேலே போகாது, மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் செல் சைட், பை சைடை ஒமிட் பண்ணிடுங்க.
focus on sell side. Sell side la paarenga market sell side la kedaithal entry eduka try pannunga illaina vittrunga indha market. So neenga romba short enum movement edhume illa. Natural gas pure ah vandu namba vandu sell side தான் focus பண்ண போறோம். Buy side focus பண்ண போறது கிடையாது. Price கண்டிப்பாக இந்த particular trend line இன்னைக்கு உடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு, இல்லனா நாளை காலையில gap down நடக்கும். So price கண்டிப்பா இந்த trend line உடைத்து கீழே வரும். Okay, இது இப்ப dead ஆயிடுச்சு, இது நமக்கு தேவையில்ல. Suppose price இங்க இருந்து மேல போனால் வாய்ப்பு இல்ல. 134க்கு மேல தான் பையிங்க ஸ்டார்ட் பண்ணோம். அதனால இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டை செல் பண்ணலாம். எப்போனா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே அரௌண்ட் திஸ் பாயிண்ட். ஓகே, எவ்வளோ இருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 124க்கு கீழே ப்ரைஸ் வரும்போது செல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ப்ரைஸ் 115 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மண்டே வீடியோலையும் சொல்லியிருப்போம், 115 அதுக்கப்புறம் 109 வரைக்கும் ப்ரைஸ் டார்கெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நேச்சர் கேஸ் பொறுத்த வரைக்கும் செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பை சைட் ட்ரை பண்ணாதீங்க. பை சைட் மார்க்கெட் போகிறது ரொம்ப 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 கம்மி, 90% செல் சைடில் தான் மார்க்கெட் இருக்குது. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல் தான் எதிர்பார்த்துட்ருக்கோம், மார்க்கெட் தொடர்ந்து செல்லே தான் கொடுத்துட்ருக்கு. பை சைட் போல் இந்த இடத்துல அன்வான்ட் ஸ்பைக் நடந்திருக்கு. நமக்கு என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட்டை 1563 இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ப்ரைஸ் கீழே உடைச்சா 1380லேருந்து 1400 டார்கெட் லெவலாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழேனா இந்த கரெக்டாக எக்ஸாக்ட் லெவல் வரும்போது செல் பண்ணக்கூடாது. இதுக்கு கீழே கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் 1563னா இதை உடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பேர் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கேண்டிலுடைய டாப்பை எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு இன்ட்ராடே மட்டும் எடுங்க, பொசிஷன் எடுக்க தேவையில்லை. ஆஃப்டர் 14th அப்புறம் நமக்கு லாக்டவுன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அப்போ வந்து என்ட்ரி பொசிஷன்ஸில் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லெவலுக்கு கீழே ப்ரைஸ் வரும் பொழுது இந்த மாதிரி ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சா மேலே எஸ்எல் வச்சுக்கிட்டு எஸ்எல் ஒரு அப்ராக்சிமேட் 25 பாயிண்ட்ஸ்லேருந்து 35க்குள்ள ஓகே இந்த லெவலில் மட்டும் கிடைத்தால் எஸ்எல் வச்சுக்கிட்டு என்ட்ரி எடுங்க. என்ட்ரி வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக அரவுண்ட் இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் இன்றைக்கி உடனே கிடைக்குமானா இன்றைக்கி இன்வென்ட்ரி இருக்குது, நமக்கு மார்க்கெட் கிடையாது, 5 o'clock க்ளோஸ் ஆகிடும். அதனால் இன்றைக்கி வாய்ப்பு இல்லை. நாளைக்கு சப்போஸ் இந்த லெவலில் கிடைச்சா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட்டும் கிடையாது, அதனால் நாளானிக்கு தான் மார்க்கெட் நம்ம பண்ண முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் கீழே தான் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா $17 வந்து ப்ரைஸ் வந்து டெஸ்ட் பண்ணும். ஓகே, இந்த $17 தான் கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகும். ஸோ இந்த லெவலில் வரும்பொழுது ப்ரைஸ் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ பிரேக்கிங் லெவல் இது நடந்துச்சு, 19.75லேருந்து $20 கீழே பிரேக் ஆகும்போது ப்ரைஸ் கிட்டத்தட்ட அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடிய இந்த லெவலுக்கு தான் மார்க்கெட் போகும். ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் செல் சைடு தான், பை சைடு வாய்ப்பு கம்மி. இன்னும் பை சைடுக்கான ஸ்ட்ராங் வியூ மார்க்கெட்டில் கிடைக்கல. நெக்ஸ்ட் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மே மாற்றிட்டோம், ஏப்ரல் 3ஆம் தேதியோட கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகுது மினி, அதனால் மே கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ பிரேக் நடந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் கொஞ்சம் கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் திருப்பி செல் சைட் போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு தேவை ஒரே ஒரு குட்டி ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆனால் போதும். மார்க்கெட் கீழே தான், கீழே வர வரைக்கும் நீங்கள் செல்லிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம், பையிங்கை ஒமிட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 42,800 கீழே க்ளோஸ் நடக்கும்போது செல் பண்ணலாம்னு சொல்லி மண்டேல சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் இப்போ கிட்டத்தட்ட வந்துடுச்சு, 41,600 வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே தான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் வரும். இன்றைக்கி ஒரு ஷார்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா நீங்கள் செல் சைட் போகலாம், பை சைடை ஒமிட் பண்ணிக்கிங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த லெவல் கீழே பிரேக் ஆகும்போது செல் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலில் டெஸ்ட் பண்ணி பவுன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நமக்கு தேவை ஒரே ஒரு ஸ்ட்ராங் கேண்டில், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணால் நீங்கள் என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் டார்கெட் வந்து 36,860. ஸோ
இதுக்கப்புறம் ப்ரைஸ் திருப்பி உடைக்கும் போது இந்த மாதிரி பவுன்ஸ் உடைக்கும் போது அல்லது மேலே போயிட்டு வந்து உடைக்கும் போது 35-300 அல்லது 400 செகண்ட் டார்கெட்டாக இருக்கலாம். அதுக்கு கீழேயும் ப்ரைஸ் உடைக்கும் போது கண்டிப்பாக 33-500 மார்க்கெட் உடைக்கும். அப்போ இந்த லெவல்லாம் வரணும்னா ஃபஸ்ட் இங்கெல்லாம் பவுன்ஸ் ஆகணும். இங்கே வந்து ஸ்லோ டவுன் ப்ராசஸ் நடக்கும். மார்க்கெட் எடுத்தோடனே அப்படியே பவுன்ஸ் ஆகி பறக்காது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எப்படி பவுன்ஸ் பண்ணி இப்படி நிற்குதோ, ஸோ இங்கே வந்து பவுன்ஸ் ஆகும்போது திருப்பி மார்க்கெட் சம் ரைஸ் கொடுத்து திருப்பி பிரேக் பண்ணும். திருப்பி இந்த இடத்துல கரெக்ஷன் ஆகி ஃபைனலாக இந்த இடத்துல பிரேக் டவுன் நடக்கும். ஸோ இது நடக்கும்போது இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிக்கும். திருப்பி அதாவது செல் சைடில் இன்வெஸ்ட் பண்ணவங்க குறைஞ்சி மார்க்கெட் வந்து திருப்பி ரேலி ஸ்டார்ட் ஆகும் அரவுண்ட் திஸ் ஏரியாவில். அப்போ இது வரைக்குமே நமக்கு செல்லிங் ப்ராசஸ் தான். இன்னும் கரெக்டான ஸ்விங்ஸ் வரல. வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராப்பர் ட்ரெண்ட் லைனை வச்சுக்கிட்டு அது கட் ஆகிற வரைக்கும் நம்ம பை சைட்லேயோ செல் சைட்லேயோ இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வீக்லி ஃபோர்காஸ்ட்லேயே கோல்டு சொல்லியிருந்தோம், கோல்டு கீழே தான் இறங்க போகுதுன்னு. அதே மாதிரி பிரேக் டவுன் ஆகி மார்க்கெட் ரெடியாக இருக்குது. ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டை வந்து செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணி செல்ல மட்டுமே எடுப்போம். கோல்டு அண்ட் சில்வரை அவசரப்பட்டு பைக்குள்ளே போகாதீங்க. போனால் அது ஒரு அன்வான்ட் ஷேடோஸாக மட்டுமே இருக்குமே தவிர்த்து ஒரு பெரிய ரைஸ் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இல்லை. ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம். Thank you.